பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். மத்தேயு 28 அதிகாரத்தில் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டு பணிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிருள்ள தேவன். அவர், இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன், உங்கள் நடுவில் உள்ளாவுகிற தேவன், உங்கள் நடுவில் அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் சகல கட்டுகளை உடைக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவர் உயிரோடு இருக்கிறார். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆண்டவரை பார்த்து அவரை வணங்குங்க. ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுள், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அடையாளங்களை செய்கிற தேவன். நான் நம்முடைய சமூகத்தில் உம்மை நேசித்து நம்முடைய சமூகத்தில் உம்மை வணங்குகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சந்தேகமானது நம்முடைய வாழ்க்கையே நாசப்படுத்திடும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க குடும்பமே சீர்கெட்டு போயிடும். பிரியமானவர்களே, சந்தேகம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மரண கூலியா இருக்கிறது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு விசுவாசிங்க. அவர் சகலத்தையும் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ண அவரால் முடியும். சந்தேகப்படாதீங்க. தைரியமா கர்த்தரோடு கூட நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்துல பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. சந்தேகம் எங்களை விட்டு கடந்து போகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். சந்தேகத்தின் ஆவி நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். தகப்பனே, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யுங்கப்பா. ஓ ராக்கா லாபா தூடாத லாபா, ஹாலேலூயா. உம்மை பணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சந்தேகத்தின் ஆவி உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். கர்த்தர் தைரியப்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்வோம். தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவார்.